हाई फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल समयल ओसई इनकी नम्बर इत वीडियो पाकपोना रोम रोम टेस्टान ओट्स लड्डू इत एपी अभी नम्बर वीडियो पाकल रोम रोम टेस्ट सूपर इत व रोम हेल्तियान रेसीपी ओट्स लड्डू नम्बर एप्ली अभी नम्बर वीडियो पाकल वांग नम इीडो को पेन एड़े पेन ना सूडा और टेबल स्पून ने सेतुकल ने ना मेलटा मेल्ट आन कप ओट्स एचुकें ओट्स नम्बर से नम ना वरतेकल ना वरको ना वासन रोम रोम टेस्ट लड्डू पारें ना वरपेटी इंब स्टवी इरकल इेन अर कपचे नम्बर से नम ना वरतेकल பாருங்க அதுல உள்ள தண்ணி எல்லாம் போய் நல்ல ட்ரை ஆகி நமக்கு நல்ல வறுபட்டுடுச்சு இப்போ இதையும் இறக்கிக்கலாம் இப்போ இன்னொரு பாத்திரம் வச்சிருக்கேன் இந்த பாத்திரத்துல நீங்க கருப்பட்டி எடுத்துக்கிறேன் நீங்க அரை கப் கருப்பட்டி எடுத்துக்கிறேன் இந்த கருப்பட்டி இல்லனா நீங்க வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப டேஸ்டியா தான் இருக்கும் இதில அரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் அதே நம்ம பாகு இதுல எதுமே அந்த மாதிரி எல்லாம் எதுமே இல்ல இந்த ஜஸ்ட் இந்த கருப்பட்டி வந்து கரஞ்சி வரணும் அவ்வளவுதான் பாருங்க நல்லாவே கரஞ்சிருச்சு இப்போ இத நம்ம எடுத்துறலாம் இப்போ இது ஒரு வடிகட்டி வச்சு நம்ம நல்ல வடிகட்டிடலாம் இல்ல ஏதா தூசி இருக்கும் சோ அதுக்காக தான் நம்ம இப்படி பண்றது பாருங்க இப்போ எடுத்துறலாம் இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அந்த மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன் ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சிருக்க ஓட்ஸ் ஃபர்ஸ்ட் சேர்த்துறலாம் இது வந்து கொஞ்சமா ஒரு சுத்து சுத்தி நம்ம அரைச்சு எடுத்துக்கணும் அதுக்கு அப்புறமா ஒரு 15 டேட்ஸ் எடுத்துக்கிறேன் அதையும் இந்த மாதிரி நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பவுல்ல நம்ம அரைச்ச ஓட்ஸ் சேர்த்துறலாம் பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த மாதிரி நம்ம அரைச்சு எடுத்துக்கணும் இதல நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க தேங்காவை சேர்த்துறலாம் தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம இப்ப அரைச்ச இந்த டேட்ஸ் இதையும் நம்ம சேர்த்துறலாம் இப்போ இதல நம்ம கொஞ்சம் பாதாம் வந்து இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம அதையும் சேர்த்துறலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா mix பண்ணிக்கணும் இப்போ இதல 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா mix பண்ணிக்கணும் இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த கருப்பட்டியை நம்ம இதல சேர்த்துக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கணும் எனக்கு இவ்ளோ கரெக்ட்டா இருக்கு சோ இதையும் சேர்த்து நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம் நம்ம ரொம்ப சேர்த்தோனா ரொம்ப தண்ணியா இருந்த மாதிரி இருக்கும் சோ கரெக்ட்டான அளவு நம்ம சேர்த்துக்கணும் பாருங்க எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா mix பண்ணியாச்சு இந்த நட்ஸ் டேட்ஸ் ஓட்ஸ் எல்லாமே சேர்த்து நல்லா mix ஆகணும் கருப்பட்டி இல்லனா நம்ம வெல்லம் வச்சு கூட இது செய்யலாம் ரொம்ப டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் பாருங்க இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம mix பண்ணியாச்சு இப்போ இதல கொஞ்சமா நான் எடுத்துக்கறேன்
நம்ம லட்டு மாதிரி பிடிச்சுக்க வேண்டியதான். நம்ம நிறைய கருப்பட்டி சேர்த்தோம்னா அது வந்து பிடிக்கிறதுக்கு வராது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அது மட்டும் பார்த்து நம்ம சேர்த்துக்கணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி இன்னொன்று நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கோகோனட் பவுடர் எடுத்து வச்சுருக்கோம், அதில் இந்த மாதிரி நம்ம கோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கூட நம்ம செய்யும்போது இன்னும் நமக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எல்லா லட்டுவும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு தேங்காய் வேணால் தேங்காய் சேர்த்துக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி கூட நம்ம செஞ்சுக்கலாம். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதோடய டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு கொஞ்சம் வித்தியாசமான லட்டுவாக இருக்கும் கண்டிப்பாக இது. ஸோ நம்ம வந்து எப்போவுமே பூந்தி லட்டு அந்த மாதிரி செய்கிறதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இதோட டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு குட்டி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பின் அறுசுவையுடன் இணைவோம்.